Exercise 4.2, question number 11. Prove that sine of b minus c divided by cos b cos a plus sine of c minus a divided by cos c cos a plus sine of a minus b divided by cos a cos b equal to 0. So, we will the question pathina, prove that. So, we will see LHS and RHS 0. Nukadikunno. First, we will recall the formula. Panikala. Given question numerator pathina ellame sine a minus b format la irukum sine a minus b formula adu sine a cos b minus cos a sine b indra namakku formula theriyum sine a minus b formula adu and tan theta oda simplest form pathina sine by cos nu sollam tan theta is equal to sine theta by cos theta cot theta nu varumbod idoda formula cos theta by sine theta nu varum tan irukumbod sine by cos cot irukumbod cos by sine nu varum ipo first indha term eduthukalam given question வந்து sin of b minus c divided by cos b cos c is equal to இது என்ன ஃபார்முலா இருக்கு பாத்தீங்கன்னா sin a minus b ஃபார்முலா இருக்குது aன்றது b ஆ இருக்குது bன்றது c ஆ இருக்குது அவ்வளவுதான் இப்போ என்ன சரிங்களா இந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்றீங்க sin a minus b னா sin a cos b னு போறீங்க அதே மாதிரி தான் இந்த இடத்துல sin இங்கே a இருக்கும்போது a போடுறீங்க a க்கு பதிலாக யாருக்குறா இங்கே b ங்கிறது அப்போ sin b னு என்ட்ரி பண்ணுங்க நெக்ஸ்ட் cos b இங்கே b இருக்கும்போது cos b னு வருது இங்கே cos நமக்கு b என்ற டேர்ம் இதில் என்ன c ஆ இருக்குதா அப்போ sin b cos c னு வரும் மைனஸ் நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos a sin b னு வருது ஸோ இந்த இடத்துல cos இந்த இடத்துல aன்றது b ஆ இருக்கு அப்போ இந்த இடத்துல cos b னு என்ட்ரி பண்ணுங்க அண்டு sin b sin b என்றது பார்த்தீங்கன்னா இங்கே சிஆர் இருக்குது அப்போ இதில் சைன் சின் என்ட்ரி பண்ணுங்கள் டிவைடட் பை காஸ் பி காஸ் சின் என்ட்ரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மைனஸ் கீழே டிவைடில் இருக்குது இந்த டிவைடில் டேர்ம் ரெண்டுத்தையுமே காமன் இது இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணணும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது சைன் பி இதை காஸ் சி டிவைடட் பை இஸ் ஏ காமன் டிவைட் இது சைன் பி காஸ் சி டிவைடட் பை cos b cos c னு என்ட்ரி பண்ணுங்க மைனஸ் cos b sin c டிவைடட் பை cos b cos c னு என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும்போது இட் இஸ் ஏ காமன் டிவைடு அதனால் தனித்தனியாக ஸ்பிட் பண்ணியாச்சு இல்லை எது கேன்சல் ஆகும் பாருங்கள் ஸோ இல்லை ஒரு cos c இல்லை ஒரு cos c கேன்சல் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு cos b இல்லை ஒரு cos b கேன்சல் ஆகிடுச்சு இப்போ ரிமைனிங்லாம் பார்த்தீங்கன்னா sin b டிவைடட் பை cos bன்னு இருக்குது sin theta by cos theta இருந்தால் ஃபார்முல tan theta இங்கே ஆங்கிள் தீட்டான்னு வரும்போது tan theta-ன்னு வருது இங்கே பாருங்கள் sin b divided by cos b அப்போ ஃபார்முலா வரும் tan b-ன்னு வருமா இந்த இடத்துல தீட்டான்றது நமக்கு b-ஆக இருக்குது அதே மாதிரி மைனஸ் sin c divided by cos c-ன்னு வருது ஸோ sin c divided by cos c-ன்னு வரும்போது த ஃபார்முலா இஸ் tan c-ன்னு வந்துடும் ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம கிடைச்ச ஆன்சர் இது நம்பர் ஒன்னு வச்சுக்கலாம் அடுத்தது நம்பர் டூ பார்த்தீங்கன்னா இது எடுத்துங்க ஸோ கிவன் கொஷின் வந்து sin ஆஃப் c மைனஸ் ஏ டிவைடட் பை காஸ் சி காஸ் ஏன்னு அகெயின் பார்த்தீங்கன்னா sin a மைனஸ் பி ஃபார்மெட்டில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அகெயின் இதை டிவைட் காமன் டிவைடாக ஸ்பிட் பண்ணி போடும்போது நமக்கு இதே மாதிரி ஆன்சர் தான் கிடைக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரி போடணும் அவசியம் இல்லை ஷார்ட்கட்டில் என்ட்ரி பண்ணிடலாம் ஷார்ட்கட்டில் என்ட்ரி பண்ணுறதுனா எப்படின்னா இப்போ இங்கே வந்த டைமில் நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரு டேன் பி மைனஸ் டேன் சி தானே இப்போ இந்த டேர்மில் ஆன்சர் என்ன இருக்குன்னா டேன் சி மைனஸ் டேன் ஏன்னு வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னக்குது பி மைனஸ் சி இருக்குதா இங்கே பாருங்கள் பி அண்டு சி இருக்கும் அப்போ என்ன வருதுன்னா நம்ம சிம்பிளி பண்ணி போடும்போது டேன் பி மைனஸ் டேன் சின்னு வருது அப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா இந்த இடத்துல டேன் சி மைனஸ் டேன் ஏன்னு வரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறது அதே தான் வரப்போகுது ஆனால் இது அப்படியே நம்ம ஷார்ட்கட்டில் என்ட்ரி பண்ணி இந்த சிமிலர்லையும் என்ட்ரி பண்ணிடலாம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதே மாதிரி இது செகண்ட் எடுத்துக்கலாம் இது தேர்ட் எடுத்துங்க ஸோ இது நம்பர் ஒன் இது நம்பர் டூ அடுத்தது கிவன் கொஷினில் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைடட் பை காஸ் ஏ காஸ் பின்னு இருக்குது இது நம்ம ஃபார்முலா சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதே மாதிரி போடும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக போட்டாச்சு த்ரீ பொண்ணு அவசியம் இல்லை சிமிலர்லையும் போட்டு ஷார்ட்கட்டில் முடிச்சிக்கலாம் இங்கே ஏ அண்டு பி இருக்கிறதுனால அப்போ இதோட ஆன்சர் என்ன இருக்குன்னா இது டேன் ஏ மைனஸ் டேன் பின்னு வரும் இது நம்பர் த்ரீன்னு எடுத்துக்கலாம் கிவன் கொஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க இது ஒன் இது டூ இது த்ரீன்னு எடுத்துன்னு வரும் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் சென்டரில் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீன்னு என்ட்ரி பண்ணுங்கள்
கொடுத்த கொஸ்டின் எல்ஹெச்எஸ் டேர்ம் எல்லாத்தையும் இதில் என்ட்ரி பண்ணிடலாம். இந்த மூணு டேர்முடைய எல்ஹெச்எஸ் என்ட்ரி பண்ணிட்டேன். ஃபஸ்ட் இது பாருங்கள், சைன் ஆஃப் பி மைனஸ் சி டிடர் பை காஸ் பி காஸ் சி என்ட்ரி பண்ணிட்டேன். அண்டு செகண்ட்ரி எல்ஹெச்எஸ் சைன் ஆஃப் சி மைனஸ் சி டிடர் பை காசி காசி ப்ளஸ் போடுங்க, அதே மாதிரி ப்ளஸ்ன்னு போட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி டிடர் பை காசி ஏ காஸ் பின்னு என்ட்ரி பண்ணியாச்சு. இதோட ஆர்ஹெச்எஸ் ஆன்சர் ஃபஸ்ட் என்ன வந்துரு, இந்த டேன் பி. ஸோ இதோட ஆன்சர் இங்கே என்ட்ரி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேன் பி மைனஸ் டேன் சி, ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் இங்கே ப்ளஸ்ன்னு போட்டுக்கிட்டு. இதோட ஆன்சர் என்ன வந்துரு இந்த இடத்துல, டேன் சி மைனஸ் டேன் ஏன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ டேன் சி மைனஸ் டேன் ஏ அண்டு கண்டிஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ப்ளஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். தேர்ட் டேர்மோட ஆன்சர் இங்கே இருக்குது, என்னதுன்னா இந்த இடத்துல டேன் ஏ மைனஸ் டேன் பின்னு வருது. நமக்கு ஆன்சர் ஆர்ஹெச்எஸ் ஆன்சர் ஜீரோ வரணும், ஜீரோ வரதான் பாருங்கள். ஸோ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டேன் பி மைனஸ் டேன் பி கேன்சல், மைனஸ் டேன் சி ப்ளஸ் டேன் சி கேன்சல், மைனஸ் டேன் ஏ ப்ளஸ் டேன் ஏ கேன்சல். அப்போ பாருங்கள் ஆன்சர் நமக்கு ஜீரோ வந்துடுச்சு. ஸோ இதுலேருந்து அவங்க கேட்குற கொஷின்லேருந்து இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும், இதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ கடைசியில் இதை என்ஸ் புருன்னு போட்டுருங்க. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். Thank you, students.